தமிழ் சினிமாவின் அறம் நல்ல படங்களை ஓட வைப்பதுதான். அந்த வகையில அறம் நாடெங்கிலும் பேசப்பட்ட படம் மட்டுமல்ல, கையை கடிக்காத படமும் கூட. அந்த மகிழ்ச்சி ஒரு புறம் இருக்கிற அதே நேரத்துல விரைவில் வரப்போகும் வேலைக்காரன் நயன்தாராவுக்கு இன்னொரு புத்துணர்ச்சியை அளிப்பது நிச்சயம். இந்த நல்ல நேரத்துலதான் அவரது வாயை பிடுங்கி வம்பை விதைத்திருக்கிறார் அவரது வருங்கால மாமியார். நயன்தாராவும் விக்னேஷ்வனும் ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறார்கள் என்பது இண்டஸ்ட்ரி அறிந்த ரகசியம்தான். இப்போது அதே வீட்டுக்கு வந்திருக்கிறார் விக்னேஷ்வனின் அம்மா. கிட்டத்தட்ட கூட்டு குடித்தனம் போலதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாமியார் வீட்டுக்குள்ள வந்தாலே மருமகள்களின் சந்தோஷம் பறிபோவது இயற்கை தானே. அப்படிதான் இங்கும் நடந்ததான். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? நயன்தாராவுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. காரில் செல்லும் போது தனது காலுக்கு கீழே விலை உயர்ந்த டவல் ஒன்றை போட்டுக் கொள்வார். ஆனால் அதில் கால் படாது. அவரது செருப்புக்கு தான் இந்த மெத்து மெத்து உத்தரம். காலை வைத்துக் கொண்டால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. செருப்புக்கு எதுக்கு என்று நினைத்த மாமியார் அந்த மிருதுவான டவல்களை எடுத்து வீட்டுக்குள் வைத்து விட்டாராம். ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல தினந்தோறும் இப்படி நடக்க கடும் கோபத்திற்கு ஆளான நயன்தாரா லெப்ட் ரைட் வாங்கி விட்டாரா மாமியார. மேற்படி ஏரியாவில் மெதுவான இடி சத்தம். குடும்ப வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்பா. ஒரு புறாவுக்கு போறா